ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். என்னோடு உரையாட வந்திருக்காங்க. ரைட், இது வந்து 18th ஐ மீன் 18th நாள், 19th எபிசோட், 24/10/2024. அதாவது வியாழக்கிழமை ஒளிவரோட நிகழ்ச்சியினுடைய ப்ரொமோக்கள் 1-2 விஷயத்த தான் பேசுகிறோம். அவரும் பொறுத்து பார்த்து, அதாவது ஒரு லவ் கண்டென்ட் அப்படின்னு பிக் பாஸ்ல இருக்கும் எப்பயுமே. இந்த இடத்துல வந்து லவ் கண்டென்ட்டே கிடையாது, அதாவது ஏன்னா ஆளுங்களே கிடையாது அப்படின்னும் போது, கிம்கிடுக்கு ஒரு படம் ஒன்று எடுத்திருப்பார், ஆளுங்களே இல்லாம ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு, அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. ஷிப்பு பேஸ் பண்ணி ஒரு படம் ஒன்று எடுத்திருப்பார். ஓகே, ஹியூமன் எவால்யூவேஷனில் வந்து அதை வச்சு ஒரு கான்செப்டில் வச்சு கிம்கி டூக் எடுத்திருப்பார். ஸோ மிகச்சிறந்த இயக்குனர். அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நம்ம மனசு அடி ஆழத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம பேச மாட்டோம், ஆனால் நம்ம நடிச்சுட்டு இருப்போம் சமூகத்துக்காகன்னு சொன்னார். இங்கே என்னன்னா, லவ் கண்டென்ட்டுக்கு வந்து ஆளுங்க இல்லைன்னும் போது, கல்யாணம் ஆனால் என்ன, கல்யாணம் ஆகட்டா, ஏதோ ஒரு ஆள் இருந்தால் போதுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுனா தெரியும், தர்ஷா வந்து ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. தர்ஷா வந்து சத்யா வந்து பேசிட்டு இருக்குது, அவங்க எல்லாருமே அதாவது அதான் அந்த வெறுப்பேத்துறது இந்த ஓட்டுறது அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. கதை காதைங்கிறது ஒரு உணர்வு பார்த்தீங்களா, அது வந்து என்னன்னா, அது ஒரு மாதிரி அது டக்குன்னு வெளிப்பட்டுரும் சார். இப்ப கல்யாணம் ஆனா என்ன, கல்யாணம் ஆனவங்கள காதலிக்கிறது இல்லையா? ஐயோ, அந்த இல்ல, நான் சொல்றது வந்து ஆளுங்களே இல்லன்னும் போது அது அப்படி அது வந்து வந்துருன்றதுதான் சொன்னா. ஐயோ, இருக்கே லவ் இருக்குதே, யாரும் இல்லன்னு சொன்னா, லவ் எல்லாம் கட்டையில போறவர்களையும் லவ் இருந்தாலும் அது வாழ்க்கை, இல்லைன்னா அது வந்து வாழ்க்கையே கிடையாது அது. ஆமா, நேத்து லைவ் செஷன் பார்த்தவங்களுக்கு தெரியும் சார். என்னது அதுதான் அந்த வார்ட்ரோப் கதை என்ன அப்படிங்கறத வந்து கேட்டிருந்தாப்ல தம்பி, ஏத்திஸ்ட் சொல்லியிருந்தேன். இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான், எஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து வார்ட்ரோப்ல வந்து நைட் ஐ மீன் நைட் ட்ரெஸ் வச்சது, டிஷர்ட் வந்தது. எஸ் எக்ஸாக்ட்லி, எஸ். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ஒரு ஃபீல், அப்படியே அதை கடந்து போயிருவாங்க. சரி, ஜோக்ஸ் அப்பாட்டு, பட் அப்படியே ஏதாவது வந்தாலும் எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியுது சார். நேத்து பாருங்க, சும்மா மசாஜ் பண்ணதுக்கே, ஹலோ ரம்யா பண்றாங்க, கிளியரா தெரியுது. ஏன்னா எல்லாம் ஒரே ஆளுங்க தானே, ஒரு ஈஸியா தெரியுது. அதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, தெரியாத ஆட்கள்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தி, ஜெஃப்ரி சாச்சனா, இவங்க தான். மற்றபடி எல்லாருக்குமே எல்லாருமே தெரியும், எல்லாருமே ஷோவில் வந்து ஹாய் சொல்லிட்டு போனவங்க தான் எல்லாருமே. அதனால என்ன ஃபர்ஸ்ட் ப்ரோமோ அப்படின்னா, பெஸ்ட் ஒஸ்ட வந்து செலக்ட் பண்ண சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு பிரிச்சு வச்சு கடைசியில் இப்படி ஒரு லவ் வருது. ஆனா கருமத்தை முதல்ல ஆடி சேர்த்து போட்டு கழிச்சு போட்ட அண்ணாதான் என்ன, ஆண்கள் அணி பெண்கள் அணி இல்லாம கழிச்சு போட்ட அண்ணா தான் என்ன அப்படின்ற ஒரு முடிவு பிக் பாஸ் வந்துருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து ப்ரோமோ ஐ மீன் இது நீங்க ஒரு கிரெடிட்டாவே எடுத்துக்கலாம் ஜாக்கி. ஜாக்கி டிவில நம்ம சொன்னோம், ஏன் மிக்ஸ்அப் பண்ணி வந்து விளையாடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மிக்ஸ்அப் நாமினேஷன் இருக்கும்போது மிக்ஸ்அப் பண்ணி விளையாடக்கூடாதா அப்படின்னு சொன்னோம். மைத்ரி அதை கேட்டு போய் சொல்லிருப்பாரு கண்டிப்பா, நல்ல விஷயம் தானே அது. சரி, மிக்ஸ்அப் பண்ணி விளையாட விடுறாங்க இப்பதான். சரி, என்ன மிக்ஸ்அப் பண்ணி விளையாட விடுறாங்க, யார் யார் வந்து இந்த பக்கம் இருக்காங்க, யார் யார் அந்த பக்கம்னா, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் வேற எடுத்துக்கணும் போல இருக்கு. பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் இந்த பக்கம், ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே அதே தான், ரூம் சர்வீஸ் மேனேஜர் குக்கிங் இந்த வேலையை தான் திருப்பி பிரிச்சு விடுறாங்க. ஸோ யார் யார் பிரிச்சு இந்த பக்கம் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சவுண்ட் இருக்காங்க கண்டிப்பாக, அதன் பிறகு தீபக், அவரு பிரெஞ்சு என்னது பிரெஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் கேட்டதுக்கே அவர் இந்த பக்கம் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரு விஜய் விஷால் இருக்காப்ல, அதன் பிறகு அன்ஷிதா இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா, சாச்சனா இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே இந்த பக்கத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, முத்துக்குமரன் இருக்காப்ல, ரஞ்சித் இருக்காப்ல, ரஞ்சித்தோடைய பெர்ஃபார்மன்ஸ், ரஞ்சித் இருக்காரு, முத்துக்குமரன் இருக்காரு, அண்ட் நம்ம ஜெஃப்ரி இருக்காங்க, அருண் இருக்காரு. ஆமா, அது என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா எனக்கு தெரியல. பாட்டு பாடுறாங்க, ஏன்னா இந்த பக்கம் வந்து விஷால் இருக்கிறது எனக்கு அதிர்ச்சிதான். ஏன்னா தாடி மீசையெல்லாம் பண்ணி என்னதான் கிளிவேஜ்ல வந்து கொசம் முடிந்தா கூட வந்து அது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான். அது யோசிச்சு பாருங்க, அது வந்து கொடூரம் தான். இருந்தாலும் நம்ம வந்து அந்த எஃபர்ட்டுக்கு பாராட்டணும்ல. எனக்கு தெரிஞ்ச உலகத்துல இப்படி ஒரு கிளிவேஜ் நான் பார்த்தே கிடையாது. வெரி டிசப்பாயிண்டட், பட் இருந்தாலும் ஓகே. இட்ஸ் என்ன சொல்றது, அது வந்து அந்த அந்த முன்னேற்றம், அந்த என்து, அந்த டிரைவிங் ஃபோர்ஸ், அதுக்கு வந்து பாராட்டலாம். இப்பதான் வந்து நம்ம இவரு முத்து கூட ஜாக்கெட் போட்ட காட்சியை வந்து பார்த்து மிரண்டுட்டேன் நான். ஆக்சுவலி இவரு இந்த கவச உடைகள்லாம் மாட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அது மாதிரிலாம் வந்து விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் இங்கே என்னன்னா, இந்த ஒஸ்ட் பெஸ்ட்ல வந்து ஆட்கள் தேர்வில் வந்து நம்மளுக்கு வந்து பெருசா இல்லை தெரியல. அது என்னன்னு பார்ப்போம், அது எப்படி செலக்ட் பண்ணாங்க. சிலருக்கு நம்ம உண்மை நல்லாவே தெரியும், ஆனால் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு லவ்யூ கூட நம்மளால வந்து உடனே சொல்ல முடியாது, டக்குனு யோசிச்சு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் டக்குனு. எஸ் எக்ஸாக்ட்லி, அது மாதிரியான சம்பவத்தில் எல்லாம் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒஸ்ட் பெஸ்ட்ல. ஸோ செகண்ட் ப்ரோமோ வந்து என்னன்னா, சௌந்தர்யா பேசுறாங்க. ஆமாம்,
உண்மையிலே பார்த்தனா இப்ப அவர் வந்து மைக் 3 மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வருண் அருணுடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா, இப்ப பெஸ்ட்ல போய் நிக்கிறாரு அவர். இத்தனைக்கு ஆடல பாடல எதுவுமே பண்ணல, மீசை எடுக்கல, ஷேவ் பண்ணல, எதுவுமே பண்ணல, பெஸ்ட்ல போயிருக்கிறார். சண்டை இருக்குது அதுல ஒரு வார்த்தை நல்லா இருக்கு, நீங்க அங்கங்கல்ல நீ எல்லா இடத்துலயும் நான் ஆவியாதான் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த ரிவ்யூ கேக்குறப்ப மேனேஜர்ஸ் அவங்க சைட்ல இருந்து வந்து அவங்களோட ரிவ்யூ சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. சொல்லும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க உங்க அப்பா, ஏன்னா அவர் சொல்லியிருப்பாரு எங்க அப்பாவோட ஹோட்டல் தான் இது அப்படின்ற மாதிரி ஏதோ கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்திருக்காரு. அந்த மாதிரியான கேரக்டர்ல இவங்க வந்து சொல்றாங்க, நீங்க உங்க அப்பா கட்டின ஹோட்டல் தானே சார், அதுல என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குது எதிர்பார்க்கறீங்க அப்படின்ட்டு. உடனே அவர் வந்து என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்கறது தப்பானே, உங்க அப்பா கட்டின ஹோட்டலே இவ்வளவுதான் அப்படிங்கிற பண்றேன் இன்னைக்கு நைட்டு லைவ், அதாவது பத்திரையிலிருந்து 12 பத்திரைக்கு முடியும், இது பத்திரையிலிருந்து 12 நீங்க ஜாக்கி டிவில லைவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி முதல்ல கமெண்ட்கள் பேசப்படாது, ஹாய் சொன்னாலும் ஹாய் சொன்னாலும் அது ஃபுல்லா என்ன விஷயமோ அது எல்லாத்தையும் ஃபுல்லா பேசிட்டு கடைசியா வந்து இப்ப கேள்வி கேளுங்கன்னு சொல்லும் போது நீங்க கேள்விகள் கேட்டா அதுக்கான பதில்களை சொல்லி அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இதுதான் வந்து ஃபார்மேட் இன்னைக்கு, அதை ஒரு ட்ரை, ஜஸ்ட் ட்ரை, ஏன்னா எல்லா நாளும் சாத்தியமானு எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்றேன், படம் பாக்குறது இங்க இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்ச அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து 9:30 இங்க 5:30 இங்க படம் வந்து 7:30 தான் போடுறாங்க. இங்க 7:30 நான் மிடில்ஸ் ப்ரோன் ஒரு பக்கத்துல, அதுக்கு வந்து ஒரு 15-20 மைல் நான் போயிட்டு வரணும். அப்ப நாங்க 7:00 படம்னா இங்க பிக் பாஸ் பண்ண முடியாது. அப்ப புது படம் வருதுன்னு போது நைட்டு தான் படம் போடுறாங்க அப்படின்னும் போது இங்க எனக்கு ரொம்ப சிக்கலா இருக்குது. அது எப்படின்றதையும், இல்ல சப்போஸ் அப்படிலாம் இருக்குன்னா மறுநாள் காலையில அந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு ரிவ்யூ வந்து லேட்டா வரும், அவ்வளவுதான். அது வந்து நம்ம முன்னாடியே கம்யூனிட்டியில சொல்றோம், கம்யூனிட்டி ஒரு வாட்டி செக் பண்ணிட்டே இருக்க டெய்லி, அதுல நம்ம தகவல்களை நிறைய சொல்லிட்டே இருப்போம். இன்னைக்கு லைவ் வர்றது வந்து கன்ஃபார்ம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்திய நேரம் 10:30 12 வந்து வர்றது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாத்துக்கோங்க. வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.